இவங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு மார்கரேட். இவங்களே என்னோடய ஸ்டூடெண்ட்டாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அவங்களுக்கு இவங்க ரிட்டையர் டீச்சர், ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. ஏஜ் 60 வயசானாலும் நம்ம கரெக்டாக இந்த டைம்லேயே நான் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கான இதில் என்ன செய்யணுன்ட்டு என்கிட்ட கிளாஸ் வந்திருக்காங்களே, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்கு சொல்லப்போனால். வாழ்த்துக்கள் மேம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து பார்த்த பிறகு நான் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கீங்க. எனக்கு வயசாயிட்டு, நான் சிறு வயதிலிருந்தே இது மாதிரி போட மாட்டேன். என் மருமகளுக்கும் சாரீ கட்ட தெரியாது. ஸோ அதனால் நோ சான்ஸ் டு டூ த ப்ளவுஸ். பட் ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன் மேடத்துக்கிட்ட. என்னுடைய ஆசானுக்கு நான் கன்கிராச்சுலேஷன் பண்ண வேண்டும். என்னுடைய ஆசான், என்னுடைய ஆசான், நான் எவ்வளவு வயதாகி இருந்தாலும் நான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும். அதுதான் முதல் காரணம். அவர்களிடம் எல்லோரும் சொன்னார்கள், இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்குது. நான் வந்த பிறகே சேஞ்ச் ஸ்டிச் வரலை. எனக்கு 95 இது தெரியும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து என்னன்னு கேட்டால் காப்ளர் ஸ்டிச்சஸ். செருப்பு தைக்கிறவங்க தையல் தான் இந்த தையல். ஆரம்பத்தில் வெள்ளைக்காரன் நம் நாட்டை கொண்டு பிடித்ததில் 3 காரணம். 1, பெப்பருக்கு, சில்லிக்கு, 3 கலைக்கு. இந்த கலையை வைத்து தான் நம் நாட்டை வந்து அவர் பிடித்தார். அந்த கலையை நாம் படிப்பதில் என்ன தாமதம், ஏன் தயக்கம்? ஒரு தயக்கமும் இல்லை. நான் ஒரு 35 ஆசிரியராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்று எனக்கு ஒரு வருமானம், பென்ஷன் ஹோல்டர். ஆனால் நான் ரொம்ப சிக் பேஷண்ட்டு தான். அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளவே கூடாது. எந்த காலத்திலும் நம்மளால் முடியும். கற்பதற்கு வயது இல்லை. உன் உள்ளமே ஒரு நூற்களஞ்சியம். கற்பதற்கு எந்த வயதா? நான் இன்னும் கூட அடுத்த கிளாஸ் என்ன மேடம் எனக்கு சொல்லித்தரீங்கன்னு கேட்டிருக்கேன். எனக்கு இன்னும் டைம் வரலை வரத்துக்கு. ஆனால் நான் மோஸ்ட்லி சண்டேஸ் தான் வருவேன். ஏன்னா பேர பிள்ளையை பார்க்கணும், அதனால் நான் சண்டேஸில் தான் வருவேன். ஒன்னே ஒன்று நினச்சிக்கங்க, வரலை, நல்லா போடலை, நமக்கு முதுகு வலிக்குது, எல்லாத்துக்குமே வலிக்க தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து போடாதீங்க. ஒரு ஹாஃப் டே போடுங்க, ஹாஃப் அன் அவர் போடுங்க, ஹாஃப் டே இல்லை, சாரி. எழுந்து நடந்தால் நீ, முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை வலைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். இது கண்ணதாசன் வரிகள். உண்மையாகவே யாருக்கும் திறமை இல்லைனே உலகத்தில் சொல்ல முடியாது. உப்பில்லாத கடல் நீர் இல்லை, திறமை இல்லாத ஆளும் இல்லை. அப்படிப்பட்ட, அதுவும் நம் பெண்களுக்கு மிகவும் அதிக திறமை உண்டு. ஆனால் தளர்ச்சி அடையக்கூடாது. தளர்ச்சி அடையாமல் இதை வந்து அவர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அது அக்கார்டிங் டு த நம்மளுடைய டைமிங், நம்மளுடைய சிச்சுவேஷன், எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்க வந்து பெண்ட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன். இந்த ஆரியில் நான் ப்ளவுஸ் போடுறதை விட நான் ஏர்ன் பண்ணுறேன். நான் ஆர்சி கேத்தலிக் கிறிஸ்டியன். சர்ச்சில் வந்து ஃப்ரீயாக வந்து ரிட்டையர் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி போய் ஒர்க் பண்ணேன். ஈவன் நான் ஒர்க் பண்ணுறப்ப என்னுடைய மாணவர்களுக்கு கை தொழில் வந்து இது மட்டுமல்ல, மற்ற எல்லா கைத்தொழிலும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் என்னுடைய கிளாஸுக்கு பிள்ளைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சர்ச்சில் போய் கொஞ்ச நாள் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க வந்து 5000 மந்த்லி தரமாக வந்து எடுங்கமானாங்க. நான் இந்த பேட்சில் உங்களுக்கு யாருமே என்னோட வந்தவங்க இங்கே இல்லை. அதுக்கு முன்னாடியே முடித்தேன். அப்புறம் சர்டிஃபிகேட் இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டாக நான் தரோம். நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3 முன்னாடி வந்து, மேடம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, நீங்கள் தானமோ பர்டிகுலர்ஸ் கொடுக்கல, சர்டிஃபிகேட் கேட்குறீங்களே. நான் பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்து நான் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அந்த இன்ஸ்டிடியூஷனில் கொடுத்துட்டேன். அதை மட்டும் இல்லைங்க, இதனால் நன்றாக நம்மளால் பயனடைய முடியும். அதற்கு தைரியமும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து இப்போ 5000 கேட்குறாங்க, 6000 கேட்குறாங்க, எல்லார் மனதிலையும் ஓடக்கூடிய அது கருத்து. நாம் 5000 கேட்க வேண்டாம். 3000 ப்ளவுஸ் போடுறாங்களா, நம்ம 1000 போடுவோம். 1000 போடுங்க, 1000 போடுங்க. இப்போ பாப்பா ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட சொன்னேன், 800 த்ரெட் ஒர்க் போடு, 800. நீங்களே ஏர்ன் பண்ணி கையில் காசு வாங்கி பாருங்கள். நான் ஒர்க் பண்ணி வாங்கின வேறது வேறு. இப்போ வாங்குறது ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு. நான் 100,000 வாங்கினேன் ரிட்டையர்ட் ஆகிறப்ப, ஆனால் அது எனக்கு பெருசாக இல்லை. அதில் 1/4 தான் பென்ஷன் வாங்குகிறேன். ஆனால் இப்போ வாங்குகிற 5000 அதில் என்ன ஹாப்பின்றீங்க? அந்த கிரீட் கோஸ் டு பிரபாஸ் தேவி டிசைன்ஸ் தான்.
உண்மையாவங்க இது பெருமைக்காகவோ எதுக்காகவோ நான் சொல்லவில்லை, எல்லாருக்காகவும் சொல்லுகிறேன். 800 ரூபாய் வாங்குங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? அந்த இன்ஸ்டிடியூஷனில் கூப்பிட்டா போவேன். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் கேப் விட்டுருவாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் இந்த இவங்கள்ட்ட படிச்சுட்டு போன பிறகு நான் உருவாக்குன ஸ்டூடெண்ட் பொட்டிக் வைத்துள்ளார்கள். அவங்க 3-5 வாங்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. எனக்கு அது பெருமையாக இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்ததே அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு போட கான்ஃபிடென்ட் வரலன்னா டீச் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதில் நான் நிறைய மோட்டிவேட் பண்ணணும் என்னமோ எனக்கு தெரியல. பட் தட் இஸ் ட்ரூ. முதல்ல அதை பண்ணுங்கள். அவங்க செயின் ஸ்டிச் வரத்துக்குள்ளே நீங்கள் டிசைனே முடிச்சுருவீங்க. ஏன்னா 15-20 நாள் ஆகும் செயின் ஸ்டிச் வரத்துக்கு. அதுக்குள்ளே நீங்கள் காசை முடிச்சுருவீங்க. கான்ஃபிடென்ட்டாக சர்டிஃபிகேட் இருக்குது. டூ இட் தென். அப்புறம் பொட்டிக்கில் போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல வந்து கற்றுக்கிட்டவங்க, ஃப்ரீயாக வந்து கற்றுக்கிட்டவங்க ஒருத்தர் பார்த்தாங்க. அப்போ வந்து நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து கிளாஸ் எடுக்க, அவங்க எவ்வளோ 6000 or 7000 எவ்வளோ வாங்குறாங்க எனக்கு அதை பற்றி பாதரேஷனே கிடையாது. எனக்கு எவ்வளோம்மா தரேன்? 2000 தரேன் மேடம். நான் போகிறேமே வீக்லி ட்வைஸ். 2000 வேணுமா வேண்டாமாங்க? பக்கத்தில் பார்த்துக்கங்க, டிஸ்டன்ஸ் வேண்டாம், பக்கத்தில் பார்த்துங்க. 2000 கொடுக்குறாங்க ஒரு பிள்ளைக்கு. 2000 ரெண்டு பிள்ளை பேசிக் 4000, 500 ரூபா பஸ் ஃபேர் போயிட்டு போ. 3-5 பேக்கெட் பண்ணி தானே. நீங்கள் பீட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கே நமக்கு உதவும். அதை இல்லாமல் எனக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு எனக்கு நிறைய நாள் டைம் கொடுத்தா தான் போடுவேன். மேடத்துகிட்டே சொல்லிட்டேன், நம்மளால் போட முடியாதுமா, வயசாகிடுச்சு, கண்ணு பார்வைக்கு. ஆனால் இந்த டாசல்ஸு, பேட்ச் ஒர்க்கு இதெல்லாம் ஆல்வேஸ் போட்டு பாக்ஸில் வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டு எந்த இதில் கேட்குறாங்களோ இந்த மணி என்ன கொடு கொடு, நம்மளுக்கு அந்த மெட்டீரியலுக்குரிய காசு வருதா, ஒர்க்குக்கு 10 ரூபா வருதா, சும்மாலாம் வேண்டாம், சும்மாலாம் வேண்டாமா. இதுதான் நான் இப்போ செய்யுது. அதே போல் நீங்களும், அதாவது மனம் தளராமல் நன்றாக உடல் நலத்தோடு இந்த மகளிர் தினத வாழ்த்துக்கை கூறி நன்றாக பயிற்சி எடுத்து, பயிற்சி முடித்தவர்களும் இருக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறார்கள், நீங்களும் நன்றாக உழைத்து முன்னேற வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.